வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் தமிழ் வ்ளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் டென்ஷன் இல்லாமல் நம்முடைய வேலைகள் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நைட்டு என்னென்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சமையல் வேலைக்கு தகுந்த டிப்ஸ் மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி நம்ம கிச்சன் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு கிளீனிங் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸ் இல்லாமல் நம்ம ஹோம் மேக்கராக இருந்தாலுமே ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா மார்னிங் டென்ஷன் இல்லாமல் நம்முடைய வேலைகள் முடிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டின்னருக்கு வந்து இட்லி குழம்பு வந்து பருப்பு போட்டு ஒன் பாட்டு குழம்பு வைப்போம் இல்லைங்களா. ஒரே குக்கரில் வந்து பருப்பு போட்டுட்டு அதுலேயே எல்லாம் நம்ம சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டு அந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். இட்லிக்கு பாசி பருப்பு போட்டு தான் இந்த சாம்பார் வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் முடிஞ்சிடும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மார்னிங் டென்ஷன்லெஸ் ஒர்க்குக்கு வந்து நைட்டு நான் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மார்னிங் வந்து நம்மளுடைய மெனு வந்து நம்ம ஐடியா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு தக்காளி வந்து இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு தக்காளி வரப்போ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு சமைக்கிறப்போ தக்காளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவசரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி குழப்பமாக இருக்கும். ஸோ நைட்டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பொருட்கள் இல்லையோ அதை வாங்கி வைக்கிறது, அந்த பொருள் இருக்கிற பொருள் வந்து எடுத்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறது, இந்த மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணோம்னா மார்னிங் எழுந்திரிச்சி மொதல் வந்து சமையல் வேலை வந்து டென்ஷன் இல்லாமல் போயிடும். இப்போ ரெண்டாவது டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய மார்னிங் டென்ஷன்லெஸ் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம இன்றைக்கி பகலெல்லாம் வந்து கழுவி வச்ச பாத்திரம் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து அதாவது அந்தந்த இடத்துல வந்து நம்ம வச்சிடலாம். பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாத்திரங்கள் நிறைஞ்சிருந்ததுன்னா மார்னிங் வந்து நம்ம சமைக்கிறப்ப ஒவ்வொரு பொருளாக இப்போ வந்து மிக்சி வேணும், மிக்சி ஜார் வந்து நம்ம கழுவி வச்சுருப்போம், குக்கர் வந்து கழுவி வச்சுருப்போம், நமக்கு தேவையான பாத்திரம் இருக்கும், ஒன்றானா தேடி எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அந்தந்த பாத்திரம் அந்தந்த பொருட்கள் வந்து அதாவது அந்தந்த இடத்துல வந்து காஞ்சதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா மார்னிங் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து சிங்கில் வந்து பாத்திரம் அப்படியே போட்டுட்டு நைட்டு வந்து தூங்க போனோம்னா மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே சிங்கில் பாத்திரங்கள் நிறையா இருக்கிற பார்த்தோன்னே நமக்கு வந்து சமைக்கிற மூடே வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அது வந்து நம்ம இந்த டைமுக்குள்ளே ஒரு 8:00 நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு வந்து வேன் வந்துடும் ஏற்றி விடணும் அப்படின்னா அப்போ வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தோம்னா சமையல் வேலை வந்து நமக்கு லேட் ஆகும். ஸோ வந்து நைட்டே வந்து பாத்திரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டு நம்ம டின்னர் முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா மார்னிங் நமக்கு சமையல் வேலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு முக்கியமாக சிங்கில் வந்து பாத்திரம் வந்து நைட்டு இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரியே பாத்திரம் கழுவி முடிச்சோடனே நைட்டே வந்து சிங்க் ஃபுல்லாக நல்லா நீட்டாக கழுவி வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே கிச்சனில் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மொதல் அந்த பாத்திரங்கள் நம்ம போட்டு வைக்காமல் கையோடு கழுவிட்டோம்னாலே அந்த பேட் ஸ்மெல் வராது. அது மோஸ்ட்லி நைட்டு வந்து சிங்கில் பாத்திரங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுவும் ஃபைனலாக நம்ம சிங்கையும் கழுவி விட்டுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் வந்து நம்ம சிங்கில் கொஞ்சம் ஊற்றுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப் போட்டு விடுறது, நம்மளுடைய சிங்க் வந்து நல்ல வாசமாக இருக்கும், பேட் ஸ்மெல் எதுவும் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு இன்னொன்று முக்கியமான ஒரு இடம் வந்து எப்பவும் க்ளீனாக பார்த்துக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் தான். சிங்கெல்லாம் நீட்டாக வச்சுட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் வந்து கவுண்டர் டாப் வந்து அப்படி கொஞ்சம் அழுக்காக நம்ம சமைக்கிறப்ப சிந்துனதெல்லாம் அப்படியே விட்டுட்டு படுத்தோம்னா மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம கண் பார்வைக்கு படுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் தான். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் வந்து நமக்கு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னாலே மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் ஆகிற இடமே கவுண்டர் டாப்பில் தான். எழுந்திரிச்சு வந்தோடனே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த கவுண்டர் டாப் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே நம்ம சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்பே நமக்கே வந்து ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் வந்து நைட்டு கண்டிப்பாக ஒரு தடவை தொடச்சி விடுறது வந்து ஒரு முக்கியமான வேலையாக பண்ணிட்டோம்னா மார்னிங் டென்ஷன்லெஸ்ஸாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் க்ளீனாக வச்சுக்கிற மாதிரியே நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், சில பொருட்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிக்சி. மிக்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம முன்னத்து நாள் அரைச்சதெல்லாம் சிந்தி இருக்கிறதெல்லாம் அப்படியே மிக்சியெல்லாம் கவுண்டர் டாப்பில் இருந்தாலும் கவுண்டர் டாப்பும் நீட்டாக இருக்காது. அடுத்த நாள் நம்ம அந்த மிக்சி எடுத்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சிருக்கிற பொருட்கள் வந்து நம்ம நீட்டாக நைட்டு ஒரு தடவை தொடச்சு விட்டோம்னா நமக்கு வந்து மார்னிங் அந்த பொருட்கள்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறக்கு ஜக் எதாவது வச்சுருப்போம், சமைக்கிறப்ப வந்து யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலெல்லாம் வச்சுருந்தோம்னா அந்த வாட்டர் பாட்டில் ஜக்லியெல்லாம் தண்ணி வந்து நிரப்பி வச்சிட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம சமைக்கிறப்ப தண்ணி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, நம்ம ஒவ்வொரு முறையும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுவும் வந்து கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சமைக்கிறதுக்கு வந்து நமக்கு தேவையான அந்த தண்ணி வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஜக்கில் வந்து பிடிச்சி வச்சிட்டோம்னா நம்ம மார்னிங் நம்ம வந்து கிச்சன் வேலை பண்ணுறப்ப சமையல் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப்லேயே வந்து நம்ம ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சு அடிக்கடி எடுக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா மார்னிங் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து நம்மளுடைய கிச்சன் பார்க்குறப்ப நமக்கே வந்து ஹாப்பியாக இருக்கும். சமையல் பண்ணுறதுக்கும் கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற அடிக்கடி எடுக்கிற பொருட்கள் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து 15 days once வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எப்போ டைம் இருக்கோ இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து எனக்கு இட்லி குழம்பு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ கிச்சனில் இருக்கிற பொருட்கள் சுத்தமாக பளபளன்னு இருக்கிறப்ப தான் நம்ம மைண்டும் வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹாப்பியான மனநிலையில் இருந்து சமைச்சாதான் அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம எந்த மனநிலையிலேருந்து சமைக்கிறோமோ அது அந்த மாதிரி தான் வந்து அந்த நம்ம சமைக்கிற உணவுப் பொருட்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஹாப்பியான மனநிலையில் கிச்சனுக்குள்ளே வந்தவொடனே சமைக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நைட்டு வந்து கண்டிப்பாக அடுப்பு நல்லா தொடச்சி விட்டுட்டு அடுப்பை பளிச்சுன்னு வச்சுட்டு படுத்துக்கணும். அப்போ தான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே அந்த அடுப்பு வந்து சுத்தமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ரொம்பவே ஹாப்பியாக சமையல் வேலை ஆரம்பிப்போம். அடுப்பு வந்து ரொம்ப எல்லாம் முன்னத்த நாள் செஞ்ச பொருட்கள் எல்லாம் சிந்தி சிந்தி அடுப்பு க்ளீனாக இல்லைனாலே அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மூடே வந்து கொஞ்சம் அப்படி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய அடுப்பு வந்து எப்போவுமே க்ளீனாக பார்த்துக்கணும். முடிஞ்சால் வந்து ஒவ்வொரு முறையும் சமையல் பண்ண உடனே அடுப்பை தொடச்சி விட்டுறலாம். அப்படி முடியலன்னா ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து நைட்டாவது நம்ம வந்து அடுப்பை சுத்தம் பண்ணி வச்சுட்டு படுத்தோம்னா மார்னிங் எழுந்திரிச்சோடனே டென்ஷன் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக நம்ம வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்கள் வந்து எல்லாமே இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அஞ்சரை பெட்டியில் வந்து இப்போது பருப்பு ஏதாவது தீந்துருந்துன்னா அப்போவே எடுத்து ஃபில் பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி நம்ம சமையலுக்கு அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதை எடுத்து ஃபில் பண்ணி வைக்கிறது. இப்போ புளி வந்து கம்மியாக இருக்குன்னா புளி எடுத்து போட்டு வைக்கிறது, உப்பு வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கான்னு பார்த்து வச்சிட்டோம்னாலே நமக்கு மார்னிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் அந்த அவசரத்தில் சமைக்கிறதுக்கு வருவோம், வந்தோடனே அப்போ தான் வந்து ஓ புளி தீந்துருச்சு அப்படின்னு தோணும். புளி பார்த்திங்கன்னா வேற ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து மேலே ஏதாவது வச்சுருப்போம். அந்த காலையில் டென்ஷனில் மேலே ஏறி எடுக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் யாராவது துணைக்கு கூப்பிடுவோம், இல்லைன்னா ஒரு சேர் எடுத்து வச்சு மேலே இருக்கிற புளி எடுத்து நம்ம வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த டென்ஷன் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த சின்ன சின்ன அஞ்சரை பெட்டியிலிருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கான்னு பார்த்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மார்னிங் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சமைக்க ஆரம்பிக்கிறப்ப. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் பாட்டில் இருக்குது, ஆயிலெல்லாம் வந்து தீந்துருச்சு. ஸோ அந்த ஆயில் பாட்டில் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கழுவிட்டுருக்கேன். ஆயில் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஆயில் தீந்துருந்ததுன்னா நைட்டே வந்து அதை நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். அதுவும் இந்த மாதிரி பாட்டில் பார்த்தீங்கன்னா கழுவுறக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, கழுவுறக்கு டிப் கேட்டிருந்தீங்க சில ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த வீடியோலேயே வந்து ஆயில் பாட்டில் கழுவுற டிப்ஸும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூடான தண்ணியில் நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பொடியோ இல்லைன்னா வந்து க்ளீனிங் லிக்விடோ போட்டு அதை ஊற வச்சிடலாம். அதே மாதிரி பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிட்டு அதுலேயும் வந்து க்ளீனிங்க்கு தேவையான அந்த லிக்விடு நம்ம பாத்திரங்கள் ஒரு லிக்விடே விட்டால் போதும், அதையும் ஊற்றி நல்லா வந்து குலுக்கி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். ஊறினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும். இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா வாய்ப்பகுதி ரொம்பவே சின்னதாக இருக்கும். நம்ம வந்து ஆயில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு
வச்சு க்ளீன் பண்ணோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் க்ளீன் பண்ணேன். ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த டிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த விதமான ஆயில் பாட்டிலாக இருந்தாலும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்துங்க அந்த பாட்டில் வந்து எடுத்து நல்லா வந்து ஷேக் பண்ணி நல்லா குலுக்கிட்டு அந்த தண்ணி அந்த சூடான தண்ணி வந்து ஊற்றிட்டு கழுவிடலாம். இந்த மாதிரி பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஆயில் பாட்டில் கழுவுனேன். ஒன்று வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறது, ஒன்று வந்து செக்லாட் நான் கடலெண்ணெய் ஊற்றி வைக்கிறது. நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுடுதண்ணியில் பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு ஊற வச்சு தண்ணி குலுக்கி ஊற்றினோன்னே பிசு பிசுப்பு எல்லாமே போயிடுச்சு. அடியிலையும் பார்த்தீங்கன்னா பாட்டிலோட அடியிலையும் எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லா வந்து க்ளீன் ஆயிடுச்சு. ஆனால் செக்லாட்டின கடலெண்ணெய் ஊற்றி வச்ச இதில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடித்தாலும் அடியில் கொஞ்சம் அந்த வண்டல் மாதிரி தங்கி இருந்தது, அந்த பிசு பிசுப்பு இருந்தது. அது போகிறதுக்கு இன்னொரு டிப் நான் ஷேர் பண்ணுறேன், அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு ப்ரஷ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக க்ளீன் ஆயிடுது. இந்த பாட்டில் வந்து அடியில் கொஞ்சமாக பிசு பிசுப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது போகிறதுக்கு இந்த சிம்பிள் டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு கல் உப்பு இருக்குது இல்லைங்களா, கல் உப்பு நல்லா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து அரிசி போட்டிருக்கேன். கல் உப்பும் அரிசியும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து அதில் தண்ணி கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா குலுக்கணும். அந்த அரிசியும் கல் உப்பும் பாட்டிலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா குலுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கீழே அடிவண்டல் மாதிரி தங்கி இருந்தது இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குலுக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த அரிசி கல் உப்பு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு வந்து செயல்படுது. ஸோ அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி செயல்பட்டு அடியில் தங்கி இருந்த அந்த வண்டல் எல்லாமே வந்து போயிருச்சுங்க. எனக்கு வந்து எந்த கிளீனிங் ப்ரஷ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமையே வந்து எனக்கு அந்த பிசு பிசுப்பு அடியில் இருந்த அந்த வண்டல் எல்லாமே போயிருச்சு. ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் கழுவ வேண்டிய பாட்டில், அதே மாதிரி வாட்டர் பாட்டில்லையும் வந்து இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாட்டர் பாட்டிலையும் சுடுதண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் உப்பும் போட்டு நல்லா குலுக்குங்க. நான் அந்த குலுக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து அந்த உப்பும் அரிசியும் எல்லா பக்கமும் சைடில் அடியில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா குலுக்கிட்டு நீ நம்ம கழுவிட்டோம்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ வந்து வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து பயனளிச்சுது இந்த டிப்பு. இப்போ பாருங்கள் பாட்டில் வந்து எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு. மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ஆயில் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அப்பப்போ வந்து ஆயில் தீந்துருச்சுன்னா நைட்டு அதை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நம்ம படுப்போம். அப்போ மார்னிங் எழுந்திரிச்சு சமையல் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பாட்டிலும் கழுவிட்டு இதை வந்து ஒரு டவலில் போட்டு காய வச்சுட்டேன். நான் காலையில் பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சோன்னி காலையில் தான் இன்றைக்கி வந்து ஆயில் வந்து ஊற்றி வைக்கணும். இப்போ நம்மளுடைய கிச்சன் வந்து நைட்டு இப்படி தான் இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுப்பு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டோம், காலையில் வேணுங்கிற வெஜிடபிள்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நைட்டே நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம்னா மார்னிங் நமக்கு வந்து டென்ஷன்லெஸ்ஸாக இருக்கும், ஒர்க் பண்ணுறப்ப ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாளாக தான் இதை ஃபாலோ பண்ணுறேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீனிங் பண்ணிடுவேன் சிம்னி, பட் வந்து இப்போல்லாம் டெய்லியுமே கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி சிம்னியும் வந்து ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்றேன். ஸோ டெய்லியுமே இப்படி தொடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சிம்னி வந்து பளிச்சுன்னு இருக்கு. அந்த கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணாடி எல்லாமே வந்து எனக்கு பளிச்சுன்னு இருக்கு. கொஞ்சம் கூட ஆயில் பிசு பிசுப்பே படியறதில்ல. ஸோ சிங்க்கு அதே மாதிரி கவுண்டர் டாப்பெல்லாம் எப்படி டெய்லி தொடக்கிறனோ அதே மாதிரி இப்போ வந்து சிம்னியும் தொடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மந்த்லி கிளீனிங் வந்து எனக்கு இனிமேல் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லா பொருளுமே வந்து கழுவி வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டேன். டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காஞ்சிருந்தது. அதை நல்லா தொடச்சி அதை தான் அந்தந்த இடத்துல வச்சு நம்ம அந்த ஸ்பாச்சுலாம் போட வேண்டிய பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அந்த மாதிரி எல்லா பொருளும் அதாவது அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். இனி நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோடனே அடுப்பு கவுண்டர் டாப்பு இதெல்லாம் சுத்தமாக இருக்கும், சிங்க்கு சுத்தமாக இருக்கும், சிங்க்லேருந்து பேட்ஸ்மெல் வராது. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சோன்னே
பண்ணி வேலை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங்கே வந்து முதல் முதல் நம்ம செய்யக்கூடிய வேலையே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளுடைய ஒர்க்கு முடித்தோம்னாலே அந்த டே ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டென்ஷன் இல்லாமல் நம்மளுடைய கிச்சன் வேலைகள் முடிக்கிறதுக்கு நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட வந்து சாரீ சேல்ஸ்க்குனே வந்து ஒரு பொட்டிக் இருக்குது, ஃப்ரெஷ்தமிழ் பொட்டிக். ஃப்ரெஷ்தமிழ் பொட்டிக்குன்னே ஒரு சேனலும் இருக்குது. ஃப்ரெஷ்தமிழ் பொட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த குரூப் லிங்க்கை டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெய்லியுமே புது புது சாரீஸ் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பி நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் நான் உங்களை வேற ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.